தேசிய அளவில் பேசுபொருளாகி உள்ள இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் தொடர்பாக திமுக முன்னாள் உயர்மட்ட நிர்வாகி ஜாஃபர் சாதிக் வீட்டில் போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு அதிகாரிகள் சம்மனை ஓட்டினர் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன் டெல்லி மேற்கு டெல்லி கைலாஷ் பார்க் மெட்ரோ பில்லர் நம்பர் முன்னூற்று முப்பது அருகே இயங்கும் அவெண்டா என்ற நிறுவனத்தின் அடித்தளத்தில் ஐம்பது கிலோ சூடோ பெட்ரின் என்ற மெத்தப்பட்டமேன் மூலப்பொருட்களை பறிமுதல் செய்த டெல்லி காவல்துறையினர் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் அந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று பேரை கைது செய்தனர் அவர்கள் சென்னையைச் சேர்ந்த முகேஷ் முஜிபுர் ரஹ்மான் விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக் குமார் என்பது தெரியவந்துள்ளது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மூவரும் போதைப்பொருள் கடத்தல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திமுக உயர்மட்ட நிர்வாகியும் சினிமா தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் என்பவர் மூலமும் அவரது சகோதரர்களான சலீம் மற்றும் மைதீன் ஆகியோர் மூலமும் நடைபெறுவதாக வாக்குமூலம் அளித்தனர் இந்நிலையில் ஜாஃபர் சாதிக்கை நிரந்தர நீக்கம் செய்து திமுக தலைமை கழகம் உத்தரவிட்டது இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிலான போதைப் கடத்தல் சம்பவத்தில் ஜாஃபர் சாதிக்கை விசாரிக்க மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் திட்டமிட்டிருந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கும் அவரது சகோதரர்களான சலீம் மற்றும் மைதீன் ஆகியோரும் தலைமறைவாகியதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்களுக்கு சொந்தமான மூன்றடுக்கு மாடி குடியிருப்பில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நேரில் சம்மன் அளிக்க சென்றனர் ஆனால் மூவரும் தலைமறைவாகினர் மதுரைக்கு செல்வதாகவும் திரும்பி வரும் வரை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறும் காவலாளியிடம் சொல்லியதாகவும் தகவல் கிடைத்துள்ளது மேலும் புரசை வாக்கத்தில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் சினிமா தயாரிப்பு நிறுவனத்திலும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தியதில் அந்நிறுவனத்திற்கும் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்கள் யாரும் சமீப நாட்களாக வரவில்லை என தெரியவந்துள்ளது இந்நிலையில் டெல்லியில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அவர்களின் வீட்டில் ஒட்டப்பட்டுள்ளது